ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடியில் உள்ள கோட்டை டெனிஷ் கோட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் வந்துட்டு தரங்கம்பாடி பீச் எடுத்திருக்கேன் வீடியோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா சொல்லுங்கள் நான் வந்துட்டு ஐஐ கான்லேயும் கொடுக்குறேன் அண்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் போய் செக் பண்ணுங்கள் தரங்கம்பாடி பீச்சு செம சூப்பராக இருக்கும் சூப்பரான இடம் இப்போ வந்துட்டு நான் பக்கத்துலேயே வந்துட்டு டெனிஷ் கோட்டை இருக்குது அதை பற்றின வீடியோ தான் எடுத்திருக்கேன் உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தரங்கம்பாடியை பற்றிட்டு பற்றி கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் தரங்கம்பாடி தரங்கம்பாடி அப்படின்னு சொன்னாக்கா பாடும் அலைகளின் ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அங்க போயிட்டு வந்தவங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க டெனிஷ் கோட்டையை பத்திட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொல்றேன் டெனிஷ் கோட்டை என அழைக்கப்படும் டேனிய கோட்டை என்பது தமிழகத்தின் தரங்கம்பாடியில் வங்கக்கடலை ஒட்டியுள்ள ஒரு டென்மார்க் டென்மார்க்கர்களின் கோட்டையாகும் இக்கோட்டை தஞ்சை அரசரான ரகுநாத நாயக்கருடன் டெனிஷ் அதிகாரியான ஓவ் கிட் என்பவரால் ஒப்பந்தம் செய்யப்பட்டு கிபி ஆயிரத்தி அறநூத்தி இருபதில் கட்டப்பட்டது இந்த கோட்டையே டெனிஷ்காரர்களின் கோட்டைகளில் இரண்டாவது பெரிய கோட்டையாகும் ஆமாங்க டெனிஷ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கோட்டை இருக்கு இது செகண்ட் கோட்டை இக்கோட்டை தரங்கம்பாடியோடு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பிரித்தானியருக்கு விற்கப்பட்டது அதன் பிறகு இந்த ஊரும் இக்கோட்டையும் தன் சிறப்பை இழந்தன இந்தியா விடுதலையான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்னர் இக்கோட்டை தமிழக அரசால் ஆய்வு மாளிகையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வரை பயன்படுத்தப்பட்டு வந்தது அதன் பிறகு தமிழக தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம டெனிஷ் கோட்டைக்குள்ளே வந்துட்டோம் இதுதான் என்ட்ரன்ஸில் வந்து நம்ம நுழைஞ்ச உடனே இந்த வந் இந்த போர்டு வந்து இருக்குது அப்படியே லெஃப்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது நம்ம வயசானவங்க கூட அழகாக நடந்து போகலாம் ஸ்டெப்பெல்லாம் எதுவும் கிடையாது ஸோ அழகாக நடந்து ஃப்ரீயாக போகலாம் இந்த சில்ட்ரன்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ரைட்டில் வந்துட்டு நம்ம திரும்பணும் அங்கே தான் கோட்டை இருக்குது பாருங்க அழகாக ஈவினிங் டைமில் போங்க ஆக்சுவலாக வந்துட்டு காலையில் இல்லைன்னா ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு மூன்றரை அந்த மாதிரி போங்க ஏன்னாக்கா வெயில் அதிகமாக இருக்கும் பசங்களும் என்ஜாய் பண்ண முடியாத போயிடும் ஸோ நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே போங்க இது வந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் இருக்கும் ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி போங்க நம்ம வந்துட்டு உள்ளே வந்து நுழைஞ்சிட்டோம் உள்ள வந்து என்ட்ரானோன்னு இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாம் சுற்றி பார்க்குற மாதிரி அழகாக வச்சுருக்காங்க இது வந்து ஒப்பந்த பத்திரிகை இது வந்துட்டு மேப்பு நிறைய இருக்குது இவர் வந்துட்டு டெனிஷ் அரசர் பாருங்க எவ்வளோ டேரராக இருக்கார் டெனிஷ் அரசர் ஐந்தாம் அவங்கவுங்க ஃபோட்டோ போட்டு அது கீழே அவங்கவுங்க பேர் இது வந்து டெனிஷ் கோட்டையோட சாம்பிள் வரைபடமாக இருக்குது இங்கே வந்து நிறைய ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்குலாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க இது பாருங்கள் அந்த காலத்தில் வந்துட்டு போர்க்கருவியாக யூஸ் பண்ணியிருக்காங்க பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் போர்க்கருவி இது எவ்வளோ பத்திரமாக பாதுகாத்து வச்சுருக்காங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க மெயின்டைன் பண்ணுறதுலாம் அவ்வளோ சுலபம் கிடையாது இவங்க சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த காலத்துலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீங்கான் கெண்டி அங்கே அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டிசைன்லாம் சூப்பராக இருக்குது சீன ஜாடி இது பாருங்கள் க கடலோரத்தில் சேகரிக்கப்பட்ட சீன பீங்கான்கள் இதுவும் அதுதான் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து பத்திரமா எடுத்து வச்சுருக்காங்க கெண்டியின் வாய்ப்பகுதி கெண்டி இதோ காட்டுற பாருங்க இதுதான் கெண்டி இதோட வாய்ப்பகுதி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீங்கான் தட்டு அந்த காலத்தில் எவ்வளோ வீட்டாக இருக்கு பாருங்க பீங்கான் தட்டு நான்காம் கிறிஸ்டியன் பழைய புதிய கண்ணாடி கண்ணாடி கோலை இது பாருங்கள் செப்பு தட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு எத்தனை வருஷத்துக்கு எவ்வளோ பத்திரமாக வச்சுருக்காங்க பாருங்கள் டெனிஷ் ஜாடி ஜாடி பாருங்கள் பீங்கான் உருவகங்கள் பச்சை நிற கண்ணாடி கோப்பை லைட் வேறு ஃப்ளாஷில் இதுவாக இருக்குது இப்போ தெரிதா பாருங்கள் அந்த காலத்து கண்ணாடிங்க இது பாருங்க மரத்துலேயே செஞ்சுருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்துட்டு பூட்டு நாயக்கர்களின் பூட்டு நாயக்கர் காலத்தில் ஓடு பூட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது தட்டுங்க கண்ணாடி தாங்கி விபூதி மடம் இந்த விபூதி மடம் வந்து நம்ம டெம்பிள்லேயும் பார்த்துருக்கோம் பார்த்துருப்போம் ஒரு சில டெம்பிளில் விளக்கு பாருங்கள் அந்த காலத்து விளக்கு ஆமாம் ஆக்சுவலாக இது நம்ம ஸ்டேஷன்லலாம் கூட வாட்ச் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி தான் லைட் காட்டுவாங்க இது பாருங்கள் இதுவும் வந்துட்டு போர்க்கருவி தான் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் நாயக்கர்களின் போர்க்கருவி வால்லாம் தான் ஃபைட் பண்ணுவாங்க போல இருக்குது ரொம்ப எவ்வளோ சேஃபாக வச்சுருக்காங்க பாருங்கள் அழகாக கண்ணாடிலாம் போட்டு சேஃபாக வச்சுருந்தாங்க இது வந்து வரைபடம் தரங்கம்பாடியோட வரைபடம் அந்த காலத்து வரைபடம் பாருங்கள் இது வந்து கப்பலோட ஷேப்பு வரைபடம் வரைபடம்னு சொல்ல முடியாது அது ஒரு இதுவாகவே வச்சுருந்தாங்க அந்த காலத்து தொட்டி சில பாருங்கள் அந்த காலத்து சில எல்லாம் என் பசங்களெலாம் கூப்பிட்டு வந்து காட்டினா செம என்ஜாய் பண்ணுவாங்க தரங்கம்பாடியோட வரைபடம் அதே தான் தரங்கம்பாடியோட வரைபடம் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டிருக்காங்க இது பாருங்கள் மீனோட முள் எவ்வளோ பெருசாக இருக்குது வேளா மீன் முள்ளாங்க இது எவ்வளோ பெரிய முள்ளாக இருக்குது பாருங்கள் செம பெருசு நடுமுள்னு சொல்லுவோம்ல அது அது இப்படி தான் இருக்கும் நான் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் பாருங்க நம்ம அப்படியே அழகாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் எவ்வளோ அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இது பாருங்கள் கை கோடாரிகளாம் ஐந்து லட்சம் ஆண்டுகள் பழமையானது ஐந்து அஞ்சு லட்சத்துக்கு முன்னாடி நம்ம ஃபைட் பண்ணும்போது இந்த இது வச்சு தான் ஃபைட் பண்ணுவாங்க இப்போ இருக்குது எத்தனை வருஷமாக பாதுகாத்து அழகாக வச்சுருக்காங்க அப்போல்லாம் வந்துட்டு இவன் ஃபைட்லாம் பண்ணால் இதில் வச்சு தான் கொண்டு வச்சு தாக்குவாங்க போல இருக்குது ஜன்னல் வழியாக பார்ப்பாங்க போல இருக்குது வ யாருன்னா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு போர்க்கருவி தான் பாருங்கள் அழகாக எல்லாம் இங்கே உக்காஞ்சோம் என்ஜாய் பண்ணுறாங்க கடலை தி ட்ராயிங் இஸ் தி ஃபார்ம் இயர் இதெல்லாம் படிச்சுக்கோங்க இதெல்லாம் ஃபோட்டோ மாதிரி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பேக் சைடில் வரும் அதுவும் காற்றம் கூட்டிகிட்டு போய் இது வந்து ஃபுல் வரைபடங்கள் டெனிஷ் ஆளுநர் மாளிகை கலெக்டர் மாளிகை இதெல்லாம் நான் ஆல்ரெடி வந்துட்டு தரங்கம்பாடி பீச்சில் போட்டிருப்பேன் பாருங்க இதுவும் மீன் முல் திமிங்கலம் முள்ளாங்க இது திமிங்கலத்தோட முள் எவ்வளோ அழகாக பாதுகாத்து வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆனால் இங்கே வந்தாக்கா டைம் போகிறதே தெரியாது அழகாக இதை சுற்றி பார்த்துட்டு நீங்கள் பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக போகலாம் நீங்கள் அப்படி காரைக்கால் அந்த மாதிரி இந்த சைடு வரதாக இருந்தாக்கா மறக்காமல் இங்கே வந்து பார்த்துட்டு போங்க சாமி சாலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மறக்காமல் வந்து பாருங்கள் இது பாருங்கள் இது என்னது அலங்கரிக்கப்பட்ட பானை அந்த காலத்து டிசைன் போட்ட பானை அங்கே ஆனால் அந்த காலத்தில் கூட பானை அழகாக வெயிட்டாக வச்சுருக்காங்க மெருகேற்றப்பட்ட பானை அதான் ஷைனிங் பண்ணது இது ஒரு மாடல் டெனிஷோட பத்திரங்கள் பாருங்கள் ஒரிஜினல் வந்துட்டு டெனிஷில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்துட்டு அதோடய ஜெராக்ஸ் நினைக்கிறேன் அது ஒரு காப்பி வந்து இங்கே இருக்குது ஒன்று வந்து டெனிஷில் இருக்குது பாருங்கள் அந்த காலத்து பத்திரத்தெல்லாம் எவ்வளோ பாதுகாப்பாக எடுத்து வச்சிருக்காங்க ஓலைச்சுவடி டெனிஷ் ஆளுநர் முத்திரை உள்ள ஓலை ஓலைச்சுவடி இது பாருங்கள் எழுத்தாணி பாருங்கள் அந்த காலத்துலலாம் வந்துட்டு இந்த தான் வச்சு எழுதியிருப்பாங்க எழுத்தாணி இது வந்து எடைக்கல்லு டெனிஷ் காலத்தில் எடைக்கல் நம்ம எடைக்கல்லாம் ரவுண்டாக இருக்கும் பீங்கான் தட்டுங்க கிண்ணங்க மை பொறையார் மையெல்லாம் நம்ம வைக்கிற இது போல் இருக்குது அது டெனிஷ் பத்திரங்கள் ஆனால் அந்த காலத்து பொருட்கள்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டெனிஷ் ஆளுரை முத்திரை முத்திரைகள் இந்த காலத்தில் வந்துட்டு முத்திரை வந்து இது ஸ்டாம்பில் வரும் அந்த காலத்து முத்திரை பாருங்கள் அவ்வளோதான் நம்ம அது வரைக்கும் பார்த்துட்டு இப்போ கீழே இறங்கி நடந்து வந்துட்ருக்கோம் பாருங்கள் இங்கேருந்து கடலை பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லாம் இங்கே உக்காஞ்சும் பார்த்துட்டு இருந்தாங்க செம்ம என்ஜாய் இருந்தாங்க இப்போ நம்ம நடந்து வரோம் அப்படியே இப்படி வரோம் அகழ்வாய்ப்பகம் இது வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க என்னன்னு தெரியல பார்க்க முடியல ஸோ நம்ம வந்துட்டு அப்படியே இறங்கி போயிடலாம் ஸ்லோவாக இறங்கி வந்துடலாம் அதோட டெனிஷை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ சொல்றேன் தற்போது அகழ்வாய்ப்பகம் என்னும் அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது இந்த அருங்காட்சியகத்தில் இந்த டெனிஷ் கோட்டை கோட்டையை சார்ந்த பொருட்களும் டெனிஷ் காசுகள் டெனிஷ் தமிழ் பத்திரங்கள் போன்றவை காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன ஆமாங்க நம்ம இப்போ வந்துட்டு உள்ள பார்த்தோம் இல்லையா பத்திரங்கள் பார்த்துருந்தோம் அந்த இது பார்த்துருந்தோம் பார்த்திருந்தோம் ஸோ அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க கோட்டை அண்மை காலத்தில் இருமுறை புது புதுப்பிக்கப்பட்டுள்ளது அஹ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து டெனிஷ் பன்னர் குடும்பத்தின் உதவியுடன் மாநில தொல்லியல் துறை பர பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டது அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வந்து அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தமிழக சுற்றுலாத்துறை மூலம் புதுப்பிக்கப்பட்டது இந்த பகுதியில் இக்கோட்டை முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த சைடு வரதா இருந்தாக்கா அப்படி பசங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அழகாக இங்கே கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பாருங்கள் மேலேருந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த செடிங்கெல்லாம் பார்க்க சூப்பராகவே இருக்குது அழகாக இருந்தது பூவெல்லாம் பூத்துட்டு இருந்தது சூப்பராக இருந்தது ஈவினிங் டைமில் பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்தது அந்த ப்ளேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ அந்த கீழேயும் போய் பார்க்கலாம் நம்ம இப்போ அந்த இடத்துல தான் இப்போ நம்ம அந்த இதுலாம் பார்த்துட்டு வந்தோம் பாருங்கள் இப்படி போயிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு இப்படி வந்துவிட்டோம் இப்படி அப்படியே போயிட்டு ஒரு ரைட்டு திரும்பி நம்ம கீழே போய் பார்க்கலாம் நம்ம இப்போ அந்த பில்டிங்கே ஒரு ரவுண்டு அடிச்சிட்டோம் பாருங்கள் அந்த சைட்லாம் போய் பார்த்துட்டு தான் வந்தோம் இப்போ நம்ம அந்த சின்ன சின்ன ரூம் மாதிரி இருக்கு இல்லையா அது என்னென்ன ரூம் அப்படின்னு சொல்லி நான் கீழே போய் காட்டுறேன் நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம அந்த ரூம் கிட்டே தான் வந்துட்ருக்கோம் பாருங்கள் நம்ம அந்த மேலேருந்து தான் வீடியோ எடுத்தோம் இப்போ நம்ம கீழே வந்துட்டோம் இந்த சைடு போகலாம் இது வந்து என்ன ரூம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ்லாம் வைக்கிற ரூமு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் கட்டினது கல்லும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சூப்பராக பாருங்க ஜன்னல்லாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க அந்த காலத்தில் இது வந்துட்டு கிடங்கு ஸ்டோர் ரூம் ஸ்டோர் ரூம்னு சொல்லுவோம் இல்லையா தேவையில்லாத பொருட்கள் தேவையான பொருட்கள்லாம் வைப்போம் அந்த மாதிரி ரூமு அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ரூமாக வச்சுருந்தாங்க இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பண்டக வைப்பறை நிறைய திங்ஸ் வைக்கிறதுக்கு தான் நிறைய வச்சுருந்தாங்க இது வந்து வீரர்கள் தங்கும் அறையாகவும் இருந்துகிட்ருக்கு இது உள்ளேயும் நிறைய அறைகள் இருக்குது பிள்ளை இருக்குது இது பாருங்கள் பீர் மற்றும் ஒயன் அறையும் ஆமாம் இந்த போர் வீரர்கள்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க பிள்ளை இருக்குது அவ் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்காங்க இந்த ரூமை எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஆனால் கல்லுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு உள்ளே போய் காட்டுற பாருங்கள் இப்படி தான் இருக்குது அந்த ரூமு இங்கே ஏதோ சின்னதாக ஜன்னல் இருந்து தான் என்னென்னு தெரில அடைச்சிட்ருக்காங்க ஒரு சின்ன ரூம் மாதிரி தான் இந்த மாதிரி தான் ஒதுக்கியிருக்காங்க ரூமாக இது வந்து பார்த்திங்கன்னா சமையல் பொருட்களுக்கான அறை அதான் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் போல இருக்குது சமையல் அறை இதுதான் நம்ம கிச்சன் நம்ம கிச்சன் சொல்கிறேன் வீரர்களுக்கான கிச்சன் பாருங்கள் பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க இதெல்லாம் கோழிகள் வளர்க்கும் இடம் இங்கே தான் கோழிலாம் வளர்த்துருக்காங்க போல இருக்குது பரவாயில்ல போர் வீரர்கள்லாம் கோழிலாம் வளர்த்துருக்காங்க வீரர்கள் தங்கும் மறை இங்கே தான் வீரர்கள் வந்து தங்குவாங்க போல இருக்குது அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இதுவும் வீர வீரர்கள் வந்து தங்குமறை நிறையா வீரர்கள் இருப்பாங்க போலருக்கு இது வந்து நீர் கொண்டு வரும் வழி நாங்கள் ஒரு கிணறு பார்த்துருந்தோம் இல்லையா அது அது மூலயமா கீழே வரும் பிள்ளைக்கு தண்ணி சமையலுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக தண்ணி எடுக்கிறதுக்கு போவாங்க போல இதுவும் வீரர்கள் தங்குமறை நம்ம ரூம் பார்த்த அதே மாதிரி தான் இருக்கும் எல்லா ரூமும் ஸோ நான் வந்துட்டு அந்த ஒரு ரூம் மட்டும்தான் காட்டியிருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் லாக் பண்ணியிருந்தது ஒன்று 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 வந்து ஓப்பன் பண்ணியிருந்தது இது வந்து வெடி மருந்து அறை வீரர்கள்லாம் இங்கே தான் வச்சுருப்பாங்க போல இருக்கு வெடி வெடி மருந்துகள்லாம் ஸோ அதுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க லாஸ்ட்டாக வந்து ஸ்வீட் கான் சாப்பிட்டு போயிட்டு கிளம்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது அது எனக்கு கொஞ்சம் தெரியாமலும் இருந்திருக்கலாம் உங்களுக்கு எதனா தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அது வந்துட்டு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் ஒழுங்கை மங்கலம் கோயிலை பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஏன்னாக்கா அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்